புத்தக வாசிப்பு, புக் ரீடிங். ஸோ இது வந்து இந்த நாட்களில் நிறைய பேரால் மறக்கப்பட்ட ஒரு விஷயம், புத்தக வாசிக்கிறது அப்படின்றது. ஏன் அப்படின்னா, அந்த புக்கே வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லி காட்டிடுறாங்க. இப்போ குக்கு எஃப்எம் அப்படின்ட்டு நிறைய மொபைல் ஆப்ஸ் எல்லாம் வந்துருக்குது. ஸோ இந்த ஆப்ஸில் வந்து அவங்களே வந்து பேசிடுறாங்க, என்ன புக்கு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரம் படிக்க வேண்டிய புக்கு அவங்க ரெண்டே மணி நேரத்தில் ஃபுல்லாக வாசித்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறாங்க. இதனால் உங்களுக்கு புக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. சிலர் வந்து புத்தகத்தையே வந்து சினிமாவாக, புத்தகத்தையே வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்புறதுனால அதுவும் உங்களுக்கு தேவையில்லாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி புத்தகம் வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்து போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ், அது வந்து ஸ்லோவாக தான் போகணும். ஒரு சாப்பாடு அப்படின்னாக்கி ஹாஃப் அன் அவர், முக்கால் மணி நேரம் ஆகணும். அப்படி ஆகி அதை சாப்பிட்டா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டே நிமிஷத்தில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு மேகி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த மேகினால் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்றது நம்மளுக்கு இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ஒரு சைட் எஃபெக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் காத்திருந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அது கிடைச்சா தான் அது சரியாக இருக்கும். நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிடணும். சிலவங்களுக்கு 18 வயசும் ஆயிருக்காது, ஆனால் எனக்கு 18 வயசுக்குள்ளே ஒரு பைக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தகுதியே இல்லாமல், இந்த டைமில் தான் உனக்கு கொடுக்கணும், இந்த டைமில் தான் நீ வந்து அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற டைம் இல்லாமல், எனக்கு அதுக்கு முன்னாடியே வேணும் அப்படின்ட்டு கேட்குற நிறைய பேர் வந்து இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன பண்ணாக்கி, காத்திருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த புத்தகம் படிக்கும்போதும் நீங்கள் வந்து ஒரு கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வைங்களேன். ஒரு புக்கில் வந்து ஒரு கதை போட்டிருக்கிறாங்க. இந்த கதையை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும்னா சின்ன கதை, ஒரு பக்க கதைன்னு போட்டிருக்காங்க. இந்த ஒரு பக்க கதையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் அதை வாசிக்கணும். இப்போ வந்து வாசிக்கிறது ரொம்ப கம்மியாகிடுதுனால தமிழ் வாசிக்கிறதுக்கே நிறைய பேர் தடுமாறிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து வாசித்து முடியும் போது அப்பாடா அந்த கதை புரிஞ்சிடும். ஆனால் இதே 5 நிமிஷம் கதையை ஒருத்தன் வீடியோவே எடுத்தான் அப்படின்னாக்கி 2 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க. அதே வீடியோ வந்து ஒருத்தர் பேச ஆரம்பித்தான் அப்படின்னாக்கி 1 நிமிஷத்துலேயே பேசிடுவான். அந்த 1 நிமிஷத்தையும் வந்து இப்போ சீக்கிரமாக பேசி விட 30 செகண்டில் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுறாங்க. அப்போ நான் 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கதையை வாசிக்கணுமா, அதுக்கு நான் 30 நிமிஷம் ஷார்ட்ஸே பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஸ்பீடாக போகும்போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சிக்கிறீங்க, என்னுடைய லைஃப் இந்த மாதிரி ஸ்பீடாக தான் போகும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து புத்தக வாசிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து சீர்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ புக்கு வாசிக்கிறது அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கிடையாது. அந்த காலத்து ஆட்களுக்கெல்லாம் புக்கு வாசிக்கிறது அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கம்பெனியில் புக்கு வாசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டு என்னென்ன புக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு விசாரிச்சுட்டு ஏன்ட்டு இந்த புக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பேர் சொல்லிட்டு இந்த புக்கு வாங்காதீங்க இது வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ இந்த புக்கு வாசிக்கிறது அப்படின்றது வந்து அந்த நாட்களில் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது நிறைய பேர் மறக்கடிச்சிட்டாங்க. நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. இது பரவாயில்ல பார்த்துக்கலாம், அவங்க பேரண்ட்ஸே வாசிக்கிறதில்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சா கூட பிள்ளைங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல, நம்ம சொன்னால் இங்கே கேட்க போகிறோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி விட்டுறாங்க. ஆனால் புத்தகம் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து எப்போவுமே பைபிள் ரிலேட்டடான புக்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து இளம் ஊழியருக்கு அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ இளம் ஊழியருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த டைட்டிலே தெரியும், இளம் ஊழியருக்கு ஏதோ சொல்ல போகிறாங்கப்பா அப்படின்ட்டு. பட் இந்த நாட்களில் உலக பிரகாரமானவர்களும் சரி, ஆவிக்குரியவர்களும் சரி, இந்த ஆலோசனை அப்படின்னு வந்துட்டாலே ஓடிடுவாங்க. ஐயோ அட்வைஸ் ஆயாப்பா வேண்டாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து புது புது பேர்லாம் வச்சுருக்கிறாங்க, பூமர் அப்படி அப்படின்ட்டு பல பேர்கள் வச்சு அட்வைஸ் சொல்கிறவங்கள, ஆலோசனை சொல்கிறவங்கள வந்து ஒரு மாதிரி ஒரு கேலி கண்டலாக பார்க்குறது, ஒரு எதிரி மாதிரி பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் இந்த ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. நீங்கள் நீதிமொழிகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கே ஃபுல்லாகவே அட்வைஸ் தான், மகனே நீ இப்படி இரு, மகனே நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு மகனே என் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், ஆலோசனை இல்லை அப்படின்னாக்கி அந்த இடங்கள் வந்து அது நல்லாவே இருக்காதுட்டு ஆலோசனை குறித்து அதிகமாக சொல்கிறது நீதிமொழிகள் தான். இந்த நீதிமொழிகள் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வைஸ் தான், நீ என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், ஏன் இப்படி இருக்கணும், எதுக்காக இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி ஃபுல் அட்வைஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இளம் ஊழியருக்கு அப்படின்ற புத்தகத்திலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வைஸ் தான். ஸோ அட்வைஸ் அப்படிங்கும்போது இந்த அட்வைஸை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிற விதத்தை பொறுத்து அந்த அட்வைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு அட்வைஸை கேட்குறீங்க, கேட்டுட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படி நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அடுத்த நாள் அந்த அட்வைஸ் வராது, வேறு அட்வைஸ் வரும் இதை பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆலோசனைகளெல்லாம் சேர்ந்து சேர்ந்து தான் ஒரு மனுஷனை பூரணமாக உற்பத்தியை பண்ணுது, உருவாக்குது. சிலவங்களுக்கு வந்து இப்போ 18-19 வயசில் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க, நீ இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணாது, ஒழுங்காக படி, இதெல்லாம் செய்யாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்லும்போது அந்த டைமில் நம்மளுக்கு கேட்க தோணாது, கேட்க முடியாது, கேட்க விருப்பம் இருக்காது, ஏதோ ஒன்று கேட்க மாட்டோம்னு வைங்களேன். அதுக்கப்புறமேட்டு 29, 39 ஆகும்போது அந்த டைமில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, சே அன்னைக்கே சொன்னாங்களே. இப்போ கூட நீங்கள் 18 வயசில் உங்கள்கிட்ட சொல்கிறாங்கல்ல, நீங்கள் 10 வயசு படிச்சிருக்கும்போது ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க, அதை வந்து நீங்கள் 18 வயசில் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, சார் அன்னைக்கு சொன்னாங்களே அப்படின்ட்டு. அப்போ இன்றைக்கி சொல்கிறது நீங்கள் என்றைக்கோ போய் யோசிக்கிறத விட இன்றைக்கி சொல்கிறது நீங்கள் என்றைக்கு யோசிச்சு பார்த்துட்டீங்க, ஆமாம் இல்லை கரெக்டாக தானே அப்படி யோசிச்சிட்டிங்க அப்படின்னாக்கே என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படுறது ரொம்ப குறைக்கப்படும். ஸோ இந்த இளம் ஊழியருக்கு அந்த புத்தகத்தில் ஊழியம் பண்ணுறது எப்படி, ஊழியம் பண்ணும்போது நீங்கள் எதெல்லாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னது, எதெல்லாம் கடைபிடிக்கணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்படிலாம் பேசலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு ஊழியம் பண்ணாக்கி நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மூத்த ஊழியர் சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான். இந்த மூத்த ஊழியர் வந்து இளம் ஊழியர்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறாரு.
நீங்கள் வந்து எப்படி ஊழியம் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஊழியர்கள் மட்டும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அந்த புத்தகத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிப்பது அவருடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்படினாலே ஊழியம் தான். அப்போ எல்லாருமே ஊழியம் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து வெறும் ஊழியர்களுக்கு, பைபிள் காலேஜ் போகணும்னு விருப்பம் இருக்குது, நான் வந்து பைபிள் காலேஜ் போகிறேன், இல்லை ஊழியம் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது, நான் ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டும் அல்லாது அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை வந்து எல்லாருமே வாங்கி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கலங்க, நாங்கள் வந்து தேடி பார்த்தேன் கிடைக்கல, பக்கத்தில் புக் ஷாப்பில் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருப்பீர்களானால் எங்களுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு வந்து புக்கை வாங்கி கொரியர் பண்ணி அனுப்பிடுறோம். கருத்துங்களை ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே.